Hello aspirants, welcome to IAS Foundation. Na Gopinath Raja Singh. So already nama oru last 15 days ah vandu telegram channels la vandu questions forward pannit irukkom. So and the questions ku nariya per answers write panni send pannit irukkeenga. So adula nariya per request pannadhu enna appadina vandu inda questions ellathukkume vandu oru model answer irundha nalla irukkum appdin solli ketirundinga. So adanal nama and the questions ellathiyume each and every question ah மாடல் ஆன்சர்ஸோட சில டிஸ்கஷன் பண்ணி பார்க்கலாம் நம்ம, ஓகேவா? அண்டு நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் ஆன்சர் மட்டும்தான். இது என்னோட பர்ஸ்பெக்டிவில் எடுத்த ஆன்சர்ஸ். அண்டு அதே க்வெஸ்சனுக்கு நீங்கள் வேறு விதமாகவும் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஏ கைடன்ஸ்க்காக நான் வந்து இந்த ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை வந்து சீக்கிரமாகவே நாங்கள் பண்ணிடுறோம். அது இல்லாமல் இன்னும் சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து கேள்விக்கு ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ்குள்ளார போயிடலாம். ஃபார் இந்தியாஸ் அண்டர் ட்ரையல் த லீகல் ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட் கமெண்ட். இதில் கமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட்னா எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக கமெண்ட் அப்படின்ற க்வெஸ்சன் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தைகளையோ இல்லை புக்கில் உள்ள சில கோட்ஸையோ எடுத்து தான் வந்து இந்த கமெண்ட் அப்படின்ற க்வெஸ்சனை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி ஃப்ரேம் பண்ணுற அந்த க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் ரைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரிலேட்டடான முக்கியமான பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியனை எவிடன்ஸோ இல்லை ஆர்கியூமெண்ட்டோட நீங்கள் அதை ஒரு ஆன்சராக கொடுக்கணும். அது எப்படி அப்படின்றத ஒரு மாடல் ஆன்சரோடு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் தி அண்டர் ட்ரையல் த லீகல் ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியில் நம்ம இந்தியாவில் கேசஸ் நிலுவையில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது ஒருத்தர் மேலே கேசஸ் நிலுவையில் இருக்கும்போது அவங்களுக்கான லீகல் ப்ராசஸே ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. இந்த க்வெஸ்சனுக்கு நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சிஜேஏ இப்போ ரீசெண்டாக வந்து நால்சாவோட மீட்டிங்கில் வந்து பேசியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பெயில் கிடைக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது, இது எல்லாமே வந்து அண்டர் ட்ரையல்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி எழுதலாம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்டிங் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்பியோட ஒரு டேட்டா ஷீட்டையும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து 70-80% ஆஃப் பீப்புள் வந்து அண்டர் ட்ரையல்ஸாகவே நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்பி டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா 1800 பேர் வந்து ரிசன் உள்ளார இறந்து போயிருக்காங்க அப் டு 2018 அப்படின்ற டேட்டாவை கோட் பண்ணியிருக்கேன் நான். இதை எல்லாத்தையும் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நான் இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ கிவிங் எ ப்ரீஃப் ஐடியா அபவுட் த கரண்ட் சினரியோ இன் இந்தியா, அவ்வளோதான் வந்து நான் இன்ட்ரடக்ஷனில் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் ஏன் இந்த லீகல் ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கோட் பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கேசஸும் இன்னும் அதிகமாகுது. அந்த கேசஸ் அதிகமாகிறதுனால வந்து பெண்டன்சி ஆஃப் கேசஸும் வந்து நம்மளோட கண்ட்ரியில் அதிகமாகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் லெவலில் வேகன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகாமலே இருக்கிறது. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜுடிஷியல் வேகன்சி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஒருத்தவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சாமானியமான மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயர் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் வந்து லாயர்ஸை வந்து வச்சுக்க முடியல அவங்க மேலே இருக்கக்கூடிய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிலேடு ஜுடிஷியல் ப்ராசஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அண்டர் ட்ரையல்ஸ் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு 4-5 பாயிண்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓவர் க்ரௌடிங், இன்னொன்று அன்ஹைஜீனிக்கான கண்டிஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் ப்ராப்பராக இல்லை, மால்நியூட்ரிஷன், அப்புறம் வந்து ப்ரிசன் டெத் வந்து அதிகரிக்கிறது. இது இல்லாமல் வந்து அவங்களுடைய லிபர்ட்டி அப்படின்றது இந்த இடத்துல வந்து பறிக்கப்படுறது, அதாவது டினைடு ஆர்டிக்கல் 21 அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் இந்த இடத்த வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை நான் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது இது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் ரொம்ப முக்கியமான ரெண்டு ஸ்டெப்ஸ் இல்லைனா வந்து எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக தோணுன ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸை வந்து நான் தோணியிருக்கேன். அதாவது வந்து யாருமே கொஞ்சம் அதிகமாக யோசித்து எழுதாத மாதிரியான பாயிண்ட் எழுதணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ரெண்டு புது ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நால்சாவோட ரெண்டு இனிஷியேட்டிவ், ஒன்று இ முலாக்கட் அண்டு இ பரோல் அப்படின்ற ரெண்டு ஸ்டெப். அது மட்டும் இல்லாமல் ஏடிஆர் மெக்கானிசம், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரெசல் மெக்கானிசம், அது இல்லாமல் லோ கடலட் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம், கிராம் நியாயாலயா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இதெல்லாமே வந்து நான் சப்சிடரி பாயிண்ட்ஸாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் சொல்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். த்ரூ என்னென்ன மீடியம் மூலியமாக நம்ம எஃபிஷியன்சி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸை ட்ரெயின் பண்ணுறது, தேவையில்லாத லாஸை வந்து தூக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ப்ரிசனை மாடர்னைஸ் பண்ணுறது, ஜுடிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேக்கன்சியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து நான் உள்ளார ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம பேப்பரில் பார்த்த சில பாயிண்ட்ஸ், அதாவது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீகல் சர்வீஸ் இன் ரூரல் செக்டார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லீகல் கேர் அண்டு சப்போர்ட் சென்டர் வந்து ரூரல் ஏரியாஸில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும், அது இல்லாமல் அதிகமான ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டு ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 mark அப்படின்றதுனால என்னோடய மெயின் பாடியில் வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வந்து நான் இது உள்ளார கொடுத்துட்டு ஸோ கன்க்ளூஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு லீகல் பர்சன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் இதில் கன்க்ளூட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கோல் வந்து அண்டர்ட்ரையல் ப்ரிசனரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஏன் வந்து ஒரு லீகல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இந்த கொஷினை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனை நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ த இமீடியட் நீட் ஆஃப் தி ஹவர், என்ன தேவை அப்படின்றத நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது டு திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ப்ரொசீஜரை நம்ம ஏதாவது நம்ம இனிமேல் இமீடியட்டாக நம்ம யோசிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனோட நான் என்னோடய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ஆன்சர் வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவில் நான் கேதர் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு எழுதின ஒரு ஆன்சர் மட்டும்தான். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ட்ரொடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் எல்லாமே ஸோ இப்படி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்ற என்னோடய பர்ஸ்பெக்டிவ். ஸோ இது வரைக்கும் ஆன்சரே எழுத தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நல்லாவே ஆன்சர்த்தை எழுத தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது சில பாயிண்ட்ஸ் நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சனோட ஆன்சர்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லோரும் ஆன்சரை ரைட் பண்ணி பாருங்கள் அண்டு உங்களோட ஆன்சர்ஸை இன்னொருத்தரோட ஆன்சரோட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நியூவான பாயிண்ட்ஸ் கிடச்சேன்னா அதை உங்களோட ஆன்சர்ஸில் வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா டெலகிராம் சேனலில் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சர்ஸை டெலகிராம் சேனலில் அனுப்பலாம், நான் கரெக்ட் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Do subscribe our channel for future videos and share it with your friends if it is very useful, and thank you for watching.